திட்டுறது ஆராசா, மன்னிப்பு கேட்பது அன்பில் மகேசா. அதாவது அன்பில் மகேஷ் வந்து இப்ப ராமேஸ்வரத்துல வந்து தன்னுடைய ஏதோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறாரோ, இல்ல ராமேஸ்வரத்துல போய் குளியல் போடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளத்துல ஒரு படம் வெளியே வந்துகிட்டு இருக்குது. அந்த படத்தை பார்க்கும்போது அடையடே ராமே அன்பில் மகேஷ் நம்ம திமுக கட்சியை சேர்ந்த ஒரே கல்வித்துறை அமைச்சர், அவர் வந்து ஒரு இந்து பற்றாளர் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான இதா இருக்குது. நமக்கு அவர் ஒரு சனாதன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அதாவது இந்து சம்பிரதாய கலாச்சாரப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இவர் யாரோ செஞ்ச பாவத்துக்கு இவர் பரிகாரம் தேடுற மாதிரி இல்ல இருக்க. ஆண்டி முத்து ராசான்ற ஒரு அயோக்கியன் செஞ்ச விபச்சாரி மகன் இந்துக்களை சொன்னவன், அவன் செஞ்ச பாவத்துக்கு இவர் போய் பரிகாரம் செல்றாரா? இல்ல திமுக இதை திட்டமிட்டு நீ போய் அந்த இது குளியல் ஒண்ணு போடு, அந்த இதை பிளாஸ் பண்ணு, அதனால வந்து மக்கள் வந்து கூழ் அடைவாங்க. திமுக எப்பயுமே திமுக அமைச்சர்கள் எல்லாருமே இந்து தான், அவர் இந்து பற்றாளர்கள் தான், இந்து கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் தான் அப்படின்னு மக்கள் மனதுல நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் ஒருத்தனை திட்ட சொல்றாங்க, ஒரு புறம் பார்த்தா ஒருத்தவங்களை வந்து சனாதன வாழ்க்கையை வாழ சொல்றாங்க. எல்லாமே முரண்பாடா இருக்கு. இது எதுல உண்மை எதுல பொய்ன்னு தெரியலையே. இந்த முக ஸ்டாலின் ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமையா இருக்காரு. அதாவது கண்டிக்கவும் இல்ல, தண்டிக்கவும் இல்ல, இல்லன்னா அதை ஆதரிக்கவும் இல்ல, ஏதோ ஒண்ணு செய்யணும்ல. ஒரு முதலமைச்சர் என்ற போஸ்டிங்ல உட்கார்ந்து இருக்கும் போது நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனோ பேர் கொந்தளிக்கிறாங்க. ஒரு அமைச்சரா இருக்கிறவன், ஒரு எம்பியா இருக்கிறவன, ஒரு மரியாதை இல்லாம விபச்சாரி மகனே யார் ராசாவேன்னு எல்லாருமே பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? அவன் வந்து அடுத்தவங்களை எல்லாத்தையும் விபச்சாரி மகன் சேர்த்து சொன்னதுனால இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பாலா போனவனை விபச்சாரி மகனே யார் ராசான்னு எல்லாரும் வேடியா போடுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாரும் பண்றாங்க, தொடப்பத்தை எடுத்து அடிக்கிறாங்க, செருப்பு மாலை போடுறாங்க, செருப்படி கொடுக்கறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உணர்வுகளை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த முதல்வர் யாருக்கு முதல்வர்னு தெரியலையே. திமுக காரனுக்கு மட்டும் முதல்வரா, இல்ல இந்த ஆண்டி முத்து போல தருதலைங்களுக்கு மட்டும் முதல்வரா? யாருக்கு? பப்ளிக்கு முதல்வர் இல்லையா? பொதுமக்களுக்கு முதல்வர் இல்லையா? அவங்களுடைய மனக்குறையை தீர்க்கறதுக்கு இவருக்கு அந்த பொறுப்பு இல்லையா? யாரும் கவலைப்படாதீங்க, நான் இந்த நபரை வந்து கட்சியை விட்டு தூக்குறேன்னு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லலையே அப்படின்றதான் எல்லாருடைய வருத்தம்.